அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். உலகம் அனைத்தும் அந்த சிவனுடைய படைப்பாக இருக்குது. தமிழர்கள் வழிபடும் சித்தர்கள் பரம்பரைக்கும் முதல் குரு மற்றும் ஆதி சித்தனாக இருப்பவர் சிவபெருமான் தான். தங்களுடைய குருநாதனான சிவபெருமானுக்கு சித்தர்கள் பலர் கோவில் அமைத்து வழிபட்டிருக்காங்க. அப்படி இன்றும் அருவமாக சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக கருதப்படும் பல அற்புத மூலிகைகள் கொண்ட அடர்ந்த வனப்பகுதியான சதுரகிரி மலையில் இருக்கும் அருள்மிகு சுந்தர மகாலிங்கம் சுவாமி திருக்கோயிலை பற்றி தான் பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான்கு திசைகளிலும் மலைகளால் சூழப்பட்டிருப்பதாலேயும் இந்த பகுதிக்கு சதுரகிரி என பெயர் ஏற்பட்டது. இந்த சதுரகிரி வனப்பகுதி மொத்தம் 64,000 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. புராணங்களின்படி இங்கு வாழ்ந்த பச்சை மால் என்னும் இடையார் குலவாளியப்பன் தனது மனைவி சடைமங்கையுடன் வாழ்ந்து வந்தார். சடைமங்கை தினமும் பசும்பாலை தனது மாமனாரிடம் கொடுத்து விட்டு வருவதாக வழக்கம். அப்படி ஒரு முறை அவள் பசும்பாலை கொண்டு செல்லும் வழியில் ஒரு துறவி அந்த பாலை தனக்கு குடிக்க தருமாறு கேட்டிருக்காங்க. சடைமங்கையும் கொடுத்துருக்காங்க. இப்படி தினமும் அந்த துறவிக்கு பசும்பால் கொடுத்து வருவதை அறிந்த அவள் கணவன் பச்சை மால் அவளை அடித்து துரத்திவிட்டான். இதை அறிந்த அந்த துறவி சடைமங்கையை சடாதாரி என்னும் பெயர் கொண்டு காக்கும் தெய்வ சிலையாக மாற்றிவிட்டு மறைந்தார். தனது தவறை உணர்ந்த பச்சை மால் அன்று முதல் இங்கு தவம் இருக்க சித்தர்களுக்கு பால்தானம் செய்து வந்தான். ஒருமுறை சிவபெருமான் துறவி வேடத்தில் சிவபூஜைக்கு பால் கறக்கப்படும் பசுமாட்டின் பாலை கறந்து குடித்து கொண்டிருந்தார். இதை கண்ட கோபம் கொண்ட பச்சை மால் துறவியின் தலையில் தனது கோல் கொண்டு அடித்தார். அப்போது சிவன் தனது உண்மை வடிவில் தோன்றி அனைவருக்கும் காட்சி தந்தார். பச்சை மாளுக்கு மோட்சம் அளித்து சித்தர்களுடைய வேண்டுகோளின்படி இந்த மலையிலேயே மகாலிங்கம் என்ற லிங்கமாக தோன்றினார். இன்றும் இந்த லிங்கத்தின் தலைப்பகுதியில் அடிபட்டு வடு இருப்பதை பார்க்கலாம். இந்த சதுரகிரி மலையில் பல லிங்க கோயில்கள் இருக்குது. இதில் சில சித்தர்கள் ஸ்தாபித்ததாகவும் இருக்காங்க. அகத்திய சித்தர் இந்த மலையில் தங்கி தவமியற்றிய போது ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்து வழிபட்டு வந்தாராம். பிற்காலங்களில் சுந்தரானந்த சித்தர் அகத்தியர் பூஜித்த அந்த லிங்கத்திற்கு தொடர்ந்து பூஜை செய்து வந்திருக்காங்க. பிற்காலத்தில் அந்த லிங்கம் சுந்தரமூர்த்தி லிங்கம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இங்க சந்தன மகாலிங்கம் கோவில் இருக்கு. பார்வதி தேவி இந்த லிங்கத்தை சந்தனம் கொண்டு பூஜித்து சிவனின் ஒரு பாதியாகவும் அர்த்தநாதீஸ்வர உருவத்தை பெற்றதாகவும் சொல்லப்படுது. இந்த சந்தன லிங்கத்தை சட்டைநாதர் சிதறும் வழிபட்டுள்ளதாகவும் பக்தர்கள் சொல்லியிருக்காங்க. சதுரகிரி மலை ஏறும் வழியில் இரட்டை லிங்க கோவில் இருக்குது. ராமதேவர் என்னும் சித்தர் இந்த இரட்டை லிங்கத்தை ஸ்தாபித்து வழிபட்டு வந்துள்ளதாகவும் கூறப்பட்டிருக்காங்க. மகாலிங்கம் கோவிலில் இருந்து சற்று தொலைவில் தவசிப்பாறை என்று ஒரு இடம் இருக்குது. இந்த பகுதியில் இருக்கும் நீர் மற்றும் மண் மஞ்சள் நிறத்தில் இருக்குமா. பார்வதி தேவி இந்த பகுதிக்கு வந்தபோது உடன் வந்த சிவலோக பணிப்பெண்கள் இந்த தீர்த்தத்தில் நீராடும்போது மஞ்சள் தேய்த்து குளித்ததால் இங்கே இருக்கும் நீர் மற்றும் மண் மஞ்சள் நிறத்திலேயே இருப்பதாக காரணம் சொல்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்களை சேர்ந்தது தான் இந்த சதுரகிரி மலை. வனங்களும் தூய்மையான அருவி நீர் மற்றும் பல அற்புத மூலிகைகளை கொண்ட பகுதியாக இந்த சதுரகிரி மலை இருக்குது. இதன் காரணமாக தான் பழங்காலம் தொட்டே இந்த சதுரகிரி மலையில் சித்தர்களுடைய இருப்பிடமாக இருந்து வந்திருக்கு. வருடத்திற்கு ஒருமுறை இந்த சதுரகிரி மலை பாத யாத்திரை மேற்கொண்டு இங்கிருக்கும் தீர்த்தங்களில் நீராடி சிவபெருமான வழிபடுவதால் எப்பேற்பட்ட உடல்நலக் குறைபாடுகளும் நீங்குவதா பல வருடங்களாக சதுரகிரி யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்களுடைய அனுபவ வாக்கு மூலமாகவும் இது இருக்குது. ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் பக்தர்கள் சதுரகிரி யாத்திரை மேற்கொள்கிறாங்க. சித்ரா பௌர்ணமி அன்று ஏராளமான பக்தர்கள் சதுரகிரி மலையில் பாத யாத்திரை மற்றும் கிரிவலம் வந்து சிவனை வழிபடுகின்றாங்க. மகா சிவராத்திரி அன்றும் இங்கே இருக்கும் அனைத்து லிங்க கோயில்கள்லேயும் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுது. திருமணம் மற்றும் குழந்தை பேறு, நோய்கள் நீங்க, தொழில் வியாபாரம் மேம்பட என பலவிதமான கோரிக்கைகள் சதுரகிரி யாத்திரை மேற்கொண்டு சிவனை வழிபடுவதால் நிறைவேறுவதாக சொல்லப்படுது. இன்றும் பல்வேறு விலங்குகள் மற்றும் பறவைகள் வடிவில் அருவமாகவும் சித்தர்கள் வாழ்வதால இங்கு வந்து வழிபடும் போது அனைத்து சித்தர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோயில் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கும் ஸ்ரீ வில்லிபுத்தூர் என்னும் ஊரில் இருந்து சற்று தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அமைந்திருக்கு. இந்த சதுரகிரிக்கு செல்ல ஸ்ரீ வில்லிபுத்தூரில் இருந்து மதுரை மற்றும் விருதுநகரில் இருந்தும் பேருந்துகள் வண்டி வசதிகள் இருக்கு. இந்த கோயில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சதுரகிரியில் இருக்கும் அனைத்து கோயில்களுடைய நடைகளும் திறந்திருக்கும். பொதுவாக மலைகள் அப்படின்னாலே மலைகளில் இருந்து கொட்டும் அருவி என்றாலும் அதற்கு உண்டான சிறப்புகளே அதிகம்தான். ஏன்னா மலையில் இருந்து நம்ம பெறப்படும் நீரானது பசுமையான மூலிகைகளில் இருந்து அந்த மூலிகை மரத்தின் வேர்களில் இருந்து ஊற்றெடுக்கப்படுது. இதனால் அந்த நீருக்கு இயற்கையாகவே மருத்துவ குணம் வந்துவிடுது. இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்ட மலைகளில் ஒன்றான சதுரகிரி மலையுடைய பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்திரகிரி, ஏமகிரி, வருணகிரி, குபேரகிரி இந்த 4 மலைக்கு நடுவில் தான் இந்த சதுரகிரி அமைந்திருக்கு. சதுரகிரியில் சுந்தர மகாலிங்கம் என்ற மலை இருக்கு. மலைகளில் இருந்து ஊற்றெடுக்கும் நீரானது தீர்த்தமாக கருதப்படுது. இந்த தீர்த்தங்களில் நீராடினால் தீராத தோஷங்களும் நோய்களும் குணமடையும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாகவே இருக்கு. சதுரகிரியில் சுந்தர மகாலிங்கம் மலையில் இருந்து சந்திர தீர்த்தம் உருவாகுது. இந்த தீர்த்தத்தில் ஒரு முறை இறைவனை வேண்டி வணங்கினா நீராடினா கொலை, காமம், குரு துரோகம் போன்ற பாவங்களில் இருந்து விடுபடலாம். இந்த தீர்த்தம் சந்திர தீர்த்தத்திற்கு வடபுறத்தில் இருக்குது. இது தெய்வீக தன்மை கொண்டது. ஏன்னா வறட்சி காலங்களில் முனிவர்களும் ரிஷிகளும் தேவர்களும் நீரினை பெறுவதற்காக ஈசனை வேண்டிக் கொண்டு யாகம் நடத்தினாங்க. அப்போது ஈசன் தன் சடைமுடியில் இருக்கிற கங்கையில் இருந்து ஒரு சொட்டு நீரினை சதுரகிரி மலையின் நடுவில் விட்டுவிட்டு லிங்கத்தில் மறைந்தார் என்பது ஒரு ஐதீகம்னே சொல்லலாம். இந்த தீர்த்தத்தில் நீராடினா கங்கை, கோதாவரி, கோமதி, சிந்து, துங்கபத்ரா போன்ற நதிகளில் நீராடிய பயனை அடையலாம். இந்த நதிக்கு பாவத்தை போக்கும் சக்தியையும் பாவகிரி நதி என்ற மற்றொரு பெயரும் இருக்கும். சதுரகிரிக்கு மேலே ஒரு காளிவனம், அதாவது இருண்ட வனம் இருக்குது. அந்த வனத்தில் இருந்து நம்ம பெறப்படும் தீர்த்தத்தை தான் சந்தன மகாலிங்க தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஒரு முறை பார்வதி தேவி பிருகு முனிவரை வணங்காமல் சென்றதுனால பார்வதி தேவி கோபத்துடன் ஈசனை விட்டு பிரிந்து சென்றாங்க. ஈசனுடன் தானும் பாதியாக கலந்து அர்த்தநாதீஸ்வரராக வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சதுரகிரி மலைக்கு வந்து லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதற்காக ஆகாயத்தின் மார்க்கமாக கொண்டு வர நீர்தான் சந்தன மகாலிங்க தீர்த்தம் ஆகும். இந்த புண்ணிய தீர்த்தத்தில் நீராடினா நம்ம செய்த பாவத்திற்கு விமோசனம் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் பார்வதி தேவியுடைய பணிப்பெண்களாக சப்த கண்ணீர்கள் நீராடுவதற்கு திருமஞ்சன பொய்கை என்ற தீர்த்தமும் இங்கே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த பிரம்ம தீர்த்தத்தை காளங்கிநாதரால் உருவாக்கப்பட்டது. கருப்பண்ண சுவாமி இதற்கு காவலாக இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் கோரக்கர், ராமதேவர், போகர் போன்ற சில ரிஷிகள் பொய்கை தீர்த்தம், பசுக்கிடை தீர்த்தம், குளிராட்டி தீர்த்தம் போன்ற தீர்த்தங்களை சதுரகிரி மலையில் உருவாக்கியிருக்காங்க. இதை குளிராட்டி தீர்த்தத்தில் மட்டும் நீர்வரத்தே குறையாது, இதில் குளித்தா சகல தோஷங்களும் நீங்கும் ஒரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் மகரிஷிகளும் சித்தர்களும் சதுரகிரி மலையில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க. இந்த தீர்த்தங்களில் நம்ம நீராடுவதும் மூலம் நமக்கு அந்த சிவபெருமானுடைய ஆசியும் சித்தர்களுடைய ஆசியும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கும். இந்த கோயிலில் தன்னை தரிசிக்க வரும் எவரையும் எந்தவித சிரமத்திற்கும் உள்ளாக்குவதில்லை. மகாலிங்க சுவாமிகள் மலைப்பாதையில் பக்தர்கள் நடந்து செல்லும்போது வழிவாரி செல்லாமல் இருக்க பைரவர்கள் பக்தர்களை பார்த்து வாலாட்டி விட்டு என் பின்னாலே வா என்பது போல வழிகாட்டி கொண்டே செல்லும். பக்தர்கள் சற்று ஓய்வு எடுக்கலாம் என்று நினைத்து உட்காரும் போதும் நாய்களும் ஒரே இடத்துல உட்காரும். நம்ம எந்திரித்து நடக்க ஆரம்பித்தவுடன் நாய்களும் நமக்கு வழிகாட்டியாக எந்திரித்து நடக்க ஆரம்பிக்கும். வருடந்தோறும் ஆடி அமாவாசை, தை அமாவாசை மற்றும் சிவராத்திரி தினத்தன்று இந்த மலைக்கு தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் இருந்து அதிகமான மக்கள் மலையேறி சென்று வழிபட்டு வராங்க. அனைவரும் சென்று தரிசிக்க வேண்டிய ஒரு புனிதமான இடமாகவே இந்த சதுரகிரி மலை இருக்கு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சதுரகிரி மலை பற்றி பல சுவாரஸ்யமான தகவலையும் அங்கே இருக்கிற தீர்த்தங்களுடைய மகிமைகளையும் தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இது போல் பல தகவல்களை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.